டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நீங்க படிச்சு காமிக்கிற பழக்கம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் அதுல வந்துட்டு என்ன படிச்சிருந்தேன்னா, ஒருத்தவங்க எழுதியிருந்தாங்க அந்த வேப்ப எண்ணெய் இருக்கு இல்லையா, லிக்விடிட்டில் இருக்க லிக்விட் கீழே ஊற்றிட்டு அது ஃபுல்லாக வேப்ப எண்ணெய் ஃபில் பண்ணிட்டு ஒரு கற்பூரத்தை நுணுக்கி போட்டுட்டு டே அண்ட் நைட் லிக்விட். இப்போ டெங்கு நிறைய இருக்கு, டெங்கு கொசுக்கள் பகலில் தான் கிடைக்கும், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ நம்ம பகலில் லிக்விடேட்டர் போட்டு நைட்லேயும் லிக்விடேட்டர் போட்டு வச்சிருக்கிறதுக்கு இந்த வேப்பெண்ணையும் கற்பூரத்தையும் நுணுக்கி போட்டு இந்த லிக்விடேட்டர் நம்ம வச்சிருக்கும் பொழுது அது நம்ம ஆரோக்கியத்துக்கும் நல்லது, வேப்ப எண்ணெயோட ஸ்மெல். அதே மாதிரி வீட்டுல கொசுவும் இருக்காது. எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல நிறைய படிச்சிருப்போம், அகல் விளக்குல வந்துட்டு விளக்கெண்ணையும் வேப்பெண்ணையும் ஊத்தி வச்சிருந்தீங்கன்னா கொசு வராது, வீட்டுல திரி போட்டு வைங்க. அந்த காலத்துல அதுக்குதான் டெய்லி சாயந்தரத்துல சாமிக்கு விளக்கு ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல நிறைய மெசேஜஸ் அந்த மாதிரி படிச்சிருப்போம். பட் நான் இது வந்து எனக்கு கொஞ்சம் சென்சிபிளா இருந்ததுனால நான் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதனால அது பக்கத்துல இருந்தது. பட் என்ன இவ்வளோ கிளீனா எப்படி சொல்றது, ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட், உங்களோட ஒரு அக்கா தங்கச்சி அந்த மாதிரி ரொம்ப அன்பா நீங்க பாக்குறதுக்கு நான் என்ன ரெசிப்ரோகேட் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. இன்னொரு சின்ன விஷயம், நான் வந்து காப்பர் கூட சொல்லியிருந்தேன் ஒரு டிப்ஸ் இதுல, அது நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி நாங்கள் வீட்டில் காப்பர் கூட வாங்கிட்டோம், ரொம்ப அதை சந்தோஷமா ஹாப்பியா சொன்னாங்க. அது எனக்கு ஒரு பிளெஸிங் தான் நிஜமாவே. அது இன்னொரு டிப்ஸ் என்ன சொல்லணும்னா, ஜென்ரலா அல்லன்னு என்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி, அந்த காலத்துல வந்துட்டு இந்த இது சொல்லுவாங்களே ரன்னர்னு சொல்லுவாங்க, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் மெசேஜ் சொல்றது. அந்த ரன்னர் எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னா, உடம்புல காப்பர் கண்டென்ட் ரிச் பீப்புள்ஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தண்ணி ஊத்து பார்ப்பாங்க தெரியுமா, எல்லாருமே ஊத்து பார்த்து சொல்ல முடியாது. யாரோட உடம்புல காப்பர் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கோ அவங்க தான் இந்த தண்ணி ஊத்து பார்த்து சொல்லுவாங்களா சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், பட் எனக்கு இது இல்லைன்னு சொன்னப்பறம் தான் நான் கத்துக்கிட்டேன். அப்ப வந்து இந்த காப்பர் அவ்வளவு தூரத்துக்கு வேல்யூ இருக்கா, இது என்ன ஒரு அப்படி ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்கு அதுக்கிட்ட அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிள் டிப் சொல்றேன். பெருமாள் கோயில் போறவங்க யாருக்குமே சளியே பிடிக்காது. ரெகுலரா பெருமாள் கோயில் போறவங்களை பாருங்களேன், அவங்களுக்கு சளி இருமல் தும்மல் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவே இருக்காது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, பெருமாள் கோயிலில் வந்துட்டு அவங்க நைட்டே வந்து அந்த காப்பர் டம்ளரில் வந்துட்டு அந்த இதில் வந்து நைட்டே துளசி இலை போட்டு வச்சிருவாங்க சும்மா பிளெயின் வாட்டரில். காலையில் அந்த பெருமாள் கோயிலுக்கு டெய்லி போகிறவங்களுக்கு அந்த தண்ணியும் அந்த துளசி ரெண்டு இலையும் போட்டு கொடுப்பாங்க. ரெகுலராக டெய்லி சாப்பிடுவாங்க அந்த பழக்கம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சளியே பிடிக்காது. இதில் என்ன மெடிசன் ப்ராப்பர்ட்டி இருக்குது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, இது நம்ம எப்படி நீங்கள் காப்பர் கூட வச்சுருக்கோங்க வீட்டில் ஃபாலோ பண்ணலான்னா, அஞ்சு மிளகும் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் துளசி இலையோ நைட்டே நீங்க காப்பர் குடத்துல போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஃபுல்லா அங்க தண்ணி குடிக்கிற குழந்தைங்களுக்கு சளி இருமல் தும்மல் சைனஸ், நிறைய வீட்டுல குழந்தைங்களுக்கு சளி இருக்கு, எப்ப பார்த்தாலும் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறோம், எப்ப பார்த்தாலும் ஏதாவது பண்றோம் அப்படின்னா, சிம்பிள் டிப்ஸ். ஜென்ரலா நான் என்ன ஃபாலோ பண்றேன் என் வீட்டுல அதுதான் என்னால சொல்லி தர முடியும். இதுதான் நான் ஃபாலோ பண்றேன். நான் ஜென்ரலா இந்த கருமுட்டை நீர்க்கட்டிகள் பிசி ஓடி இருக்கவங்களுக்கு இதே காப்பர் குடத்துல நீங்க சீரகம் போட்டுக்கலாம், சீரக தண்ணி எல்லாருமே குடிக்கலாம். வெரி குட் ஃபார் ஹெல்த், வெயிட் ரிடக்ஷன்ல இருந்து எல்லாத்துக்குமே. இந்த ரெண்டு டிப்ஸ் நான் சொல்லும் போது இன்னொரு முக்கியமான டிப்ஸ், நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த இளநரை. இளநரைக்கு வந்துட்டு என்னன்னா, நான் ஒரு நான் சொல்றது தகுதியே இல்லை, எனக்கு பிளஸ் டூ படிக்கும் போதே முடி நரைக்க ஆரம்பிச்சிச்சு. ஜெனட்டிக், இது வந்து என்னோட பெரியப்பா என்னோட அப்பா எல்லாருக்குமே ஃபேமிலி ஹிஸ்டரி தான் இந்த நரைன்றது. பட் விட்டமின் டி, சூரிய ஒளி ரொம்ப உடம்புல படாத, மெலன் பிக்மெண்ட் டெஃபிஷியன்சி, விட்டமின் டி டெஃபிஷியன்சி, இதெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரம் முடி நரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சூரிய ஒளியில உடம்பு எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த முடி வந்து சீக்கிரம் இல நிறைய வராது. இன்னொன்று நம்ம கண்ட ஷாம்பூஸ் யூஸ் பண்றது. அந்த காலத்துல வந்து கிராமங்கள்ல வந்து ஆத்தோரத்துல குளிக்க போகும்போது நிறைய பேர் வந்து நெல்லிக்காய் கருவாப்பிலை மருதாணி கரிசலாங்கனி கீரை இதை அரைச்சிட்டு கரப்பாங்கீரை சொல்லுவோம், அரைச்சிட்டு வடமா தட்டி வச்சு எண்ணெயில போட்டு பண்ணுவோம். இது எல்லா லேடிஸ்க்கும் தெரிஞ்ச டிப்ஸ். ஆனா காமனா நம்ம செய்யறது என்னன்னா, தலைக்கு குளிச்ச தலையில கரப்பாங்கீரையை அரைச்சிட்டு தலைக்கு ஃபுல்லா தேய்ச்சி வச்சுட்டு 10 மினிட்ஸ், அது கொஞ்சம் ரொம்ப குளிர்ச்சி தலைவலி சைனஸ் வரும். இந்த ஹேர்க்கு நான் சொல்ற எல்லாமே தலைவலி சைனஸ் வரும். சோ நீங்க வந்து லைட்டா தண்ணிக்குள்ள வச்சு அதை கொஞ்சம் வார்ம் பண்ணிட்டு அப்புறம் வெறும் ஹேர்க்கு மட்டும் ஸ்கேல்ப்ல படாம தேய்ச்சி ஊற வச்சுட்டு அலசிட்டு வந்தீங்கன்னா எல்லா ஹேரும் பிளாக் ஆயிரும், 90 வயசு வரைக்கும் பிளாக்கா இருக்கும். என்னோட ப்ரொஃபஸர் காலேஜ்ல ஞானசேகர்னு ஒரு சார், அவர் இப்போ உயிரோட இல்லை, எனக்கு அவர் இந்த டிப்ஸ் சொல்லி கொடுத்தார். நீ கிளினிக் பிக்கப் பண்ணோம்னா இந்த இளநரைக்கு நீ பண்ணு, உனக்கு பயங்கரமா கிளினிக் ஃபர்ஸ்ட் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ உயிரோட இல்லை. இது வந்து இந்த டிப்ஸ் நான் சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு தங்க மோதிரம் போடணும்லாம் சொன்னாங்க, பட் நான் அவர் ரொம்ப சீக்கிரம் இறந்து போயிட்டாங்க. அவரோட ஞாபகத்துமா இந்த டிப்ஸ் என்னன்னா,
கடுக்கா இருக்கு இல்லையா, கடுக்காவை வந்துட்டு அரைச்சுக்கணும். அரைச்சி தனியா கடுக்கா மட்டும் பிளெயின் அரைச்சு வச்சுக்கணும். ஒரு ஸ்பூன் டீ தூள் போட்டு டிகாக்ஷன் ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்கணும். அது ஹாஃப் டம்ளருக்கு சுண்டுற உடனே அதுல வந்துட்டு இந்த கடுக்கா உங்க ஹேர் லென்த் பொறுத்து உங்களுக்கு நீளமா வேணும்னா அதுக்கேத்த மாதிரி நீங்க ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ண அப்புறம் நீங்க அந்த ரேஷியோஸ் மாத்திக்கோங்க. போட்டு ஒரு ஸ்பூன் கடுக்கா போட்டு நைட்டே ஊற வச்சிடணும். காலையில எந்திரிச்சு தலைக்கு அது முடிக்கு மட்டும் தேய்ச்சி வச்சுட்டே இருந்தோம்னா ஒயிட் ஹேர் ப்ரௌன் ஆகி கிராஜுவலா பிளாக் ஆயிரும். இது வந்து படுபயங்கர எவிடன்ஸ்டான டிப்ஸ். ஆனா என்ன பிரச்சனைனா இதுவும் சளி பிடிக்கும். நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஹேர்க்கு மட்டும் அப்ளை பண்ணி எல்லாம் கொஞ்சம் வார்ம் பண்ணிக்கோங்க, வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து தலைக்கு குளிச்சு ட்ரை ஹேர்ல எண்ணெய் இல்லாத தலையில தான் எல்லா டிப்ஸும் அப்ளை பண்ணும். நீங்க வந்து ஹேர் கொஞ்சம் ஷைனிங்கா ரொம்ப கிளாமரஸா வரணும்னா இதுலயே எக் ஒயிட் மட்டும் இந்த பேக்ல போட்டு நல்லா அடிச்சுட்டு அப்ளை பண்ணிக்கலாம். முடி அடர்த்தியா வேணும்னு சொன்னா நம்ம ஜென்ரலா முட்டை வெள்ளக்கருவும் வாழைப்பழத்தையும் நான் அது பண்ணிருக்கேன், நான் அது ரெகுலரா நான் பண்ற டிப்ஸ் தான். முட்டை வெள்ளக்கருவும் வாழைப்பழத்தையும் மிக்சியில போட்டு அரைச்சிட்டு தலைக்கு அப்ளை பண்ணி வச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு நல்லா ஷாம்பு வழக்கமா போடுற சேக்கா, நான் போடுறது கரிசலா நினை சேக்கா தான், அது நீங்க போட்டு பண்ணனும். ஹேர் பயங்கர ஷைனிங்கா கிளாமரஸா இருக்கும். அந்த முட்டை விளக்குறது வந்து ரொம்ப நேரம் நம்ம ட்ரை பண்ண விட்டோம்னா பொடுகு வந்துடும், ஹேர் ரொம்ப ட்ரை ஃப்ரிஸி ஆயிரும். அதனால முட்டை விளக்குறது போடுறோம்னா உடனே ஒரு 5 மினிட்ஸ்ல போய் அலசிடணும், இல்லை ஹேர் வந்து ரொம்ப வறண்ட முடியா, அதுல பச நீர் பசை இல்லாம மாய்ஸ்சர் இல்லாம போயிடும். ஸோ இதே மாதிரி இன்னும் என்ன என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்துட்டு கஞ்சி தண்ணி இருக்குல்ல தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற ஜென்ரலாக கஞ்சி தண்ணியை ஷேக்கரை கரைச்சி போடுவோம். அது இல்லாமல் சும்மா தலைக்கு குளிச்ச தலையில் கஞ்சி தண்ணியை வந்துட்டு நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணி வச்சுட்டு திக்கான கஞ்சி தண்ணி அதை வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அலசினீங்கன்னா ஹேர் பயங்கர அடர்த்தியாக தெரியும். இருக்கிறதுல 10 times ரொம்ப அடர்த்தியாக தெரியும். அதே மாதிரி மருதாணி போடலாம், கரிசலாங்கண்ணி கீரை போடலாம். ரொம்ப சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற காமனாக நான் இன்னைக்கு கூட பண்ண டிப்ஸ் என்ன அப்படின்னா, முள்முருங்கை கீரையை வந்து நல்லா அரைச்சிட்டு அதுவும் வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணிக்குள்ளே வச்சு நல்லா வார்ம் பண்ணிடுங்க. என்ன தலைவலி வரும் இல்லைன்னா சளி பிடிக்கும், சைனஸ் இருக்கும், அதை வந்து நீங்கள் ஹேர்க்கு அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு 10-20 நிமிஷம் ஒரு காயிற வரைக்கும் வச்சுருந்துட்டு சும்மா அலசிக்கணும். அது ஹேர் ஷைனிங்காக இருக்கும், கிளாமரஸாக இருக்கும், ஹேர் கொட்டாது. அதே மாதிரி இளநரை கருப்பாகும், நினைச்ச முடியலாம், அப்படி கிராஜுவலா பிளாக்கா மாறிட்டே வரும். இது இல்லாம ஹோமியோல ஒரு மெடிசன் இருக்கு, ஜபரண்டின்னு சொல்லுவோம், அது வந்து ரெகுலரா இன்டேக் எடுத்துட்டே இருந்தாலும் இந்த நரமுடி மாறுறதுக்கு இருக்கு. அதே மாதிரி ஆயிலும் இருக்கு, நீங்க ஒரு ப்ராப்பரான ஹோமியோ டாக்டர் போய் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு கொடுப்பாங்க. இது இந்த டாக்டரை பார்த்து இது பண்ணணும்னே தேவையில்லை. நீங்க இந்த மருதாணி போடுறது வந்து ரொம்ப ப்ரௌனிஷ் ஆயிரும். நீங்க அந்த மருதாணி ஒரு தடவை போட்டீங்கன்னா இன் பிட்வீன் கேப்ல இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஹேர் வந்து அந்த ஒரு மாதிரி பஞ்சு மிட்டாய் கலர்ல ப்ரௌனிஷா ரொம்ப எல்லா முடியும் வெளியாப்ப அசிங்கமா இருக்கும்ல பாக்க. அந்த மருதாணிக்கு இன் பிட்வீன்ல நீங்க இந்த கடுக்கா, இந்த கரிசலாங்கண்ணி, அப்புறம் இந்த கருவாப்பிலை, அப்புறம் இந்த முள்முருங்கை கீரை இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு வரும்போது எப்பயுமே தலை குளிக்கும்போது டைரக்டா போய் ஷாம்பு போட்டு குளிச்சிடக்கூடாது. ஏதாவது ஒன்று ஹேர்க்கு ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுட்டு அப்புறம் போய் பண்ணும். ஹேர்ல இருந்து நெயில இருந்து ஃபேஸ்ல இருந்து எல்லாத்தையுமே இயற்கையான முறையில நம்ம சாதாரண டிப்ஸ் பண்ணி எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இருந்து நம்ம கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும்னா தான் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், ஒரு என்தூசியாசம் இருக்கும், ஒரு எனர்ஜி இருக்கும், ஒரு புத்துணர்ச்சி இருக்கும். நம்மளுக்கு டெய்லி நம்மளோட டாஸ்க், டெய்லி நம்மளோட ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப வெல் ட்ரெஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து நம்மளை எதுவுமே கண்டுக்காமல் நம்ம ரொம்ப சாதாரணமாக இருந்தோம்னா நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் குறையும். ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு இது பண்ணும்போது இதுக்கு நீங்கள் பெருசாக பியூட்டி பார்லர் போய் அந்த மாதிரிலாம் பண்ணணும் தேவையில்லை. நீங்கள் வீட்டில் பண்ணுற டிப்ஸாக ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நெல்லிக்காய் சாப்பாட்டில் நிறைய சேர்த்துக்கிறதும் கருவேப்பிலை சாப்பாட்டில் நிறைய சேர்த்துக்கிறதும் இந்த இலை நிறைய தடுக்கும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன டிப்ஸ் தான், பெரிய நெல்லிக்காய் ஒன்று ஒரு கைப்பிடியால் கருவேப்பிலை மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். கால் டம்ளருக்கு 10 நாளே வடிகட்டி குடிச்சிடணும். முடி கருப்பாயிடும், இம்யூனிட்டி கூடும், நோய் எதிர்ப்பு சத்து வராது. அதிகமாக அவங்க வந்து அமிர்தம்னு சொன்னாங்க, அமிர்தத்தை வந்து அவையார் கொடுத்தாங்க. நெல்லிக்கனி ஒரு நாள் ஆயுசு கூடும், ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்கனி சாப்பிட்டான் பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்கிற விஷயம் தான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இந்த நெல்லிக்காய் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க, நிறைய டிப்ஸ் கேட்குறீங்க. நான் நோட் பண்ணி வச்சுட்டு டைம் ஃபேக்டர் இஸ் ரியலி ஐ ஃபீல் சாரி ஃபார் தட். கரெக்டாக எனக்கு என்னைக்கு சான்ஸ் கிடைக்குதோ நான் அன்னைக்கு அதெல்லாம் நீங்கள் கேட்குற டவுட்ஸ் எல்லாமே நான் போட்டு ஃபுல்ஃபில் பண்ணிடுவேன். நம்புறேன். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.